மனம் லயப்பட என்ன வழி என்று மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் ஒரு எல்லைக்கு வந்ததுக்கு அப்புறம் மணிக்கணக்காக இருப்பான் நாலு கணக்காக உட்காந்துருப்பான் கணக்கே கிடையாது எல்லைக்கு வரும் வரையில் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தியானம் செய்யக்கூடாது அரை மணி நேரத்துக்கு முன்னே தியானம் நாம் பத்தியும் சொல்லக்கூடாது எல்லைக்கு பிறகு மணிக்கணக்காக உட்காந்தாலும் அவனுக்கு தெரியாது மணல் ஐயப்பட்டிருக்குன்னு அர்த்தம் மணிக்கணக்காக உட்காந்து தியானம் செய்யறான்னு சொன்னால் மணல் ஐயப்பட்டுருக்குன்னு அர்த்தம் மணிக்கணக்காக உட்காந்து இது ஆரம்பத்தில் மணல் அயப்படாதவன் ஒரு மணல் அயப்படாதவன் ஒரு பக்குவம் இல்லாதவன் மணிக்கணக்கில் உட்காந்து தியானம் செய்கிறானா கடவுளாட நினைக்கிறான் விரைவு நினைக்கிறான் விரக்தி அடைய போராட்ட அர்த்தப்படும் ஆகவே ஆரம்ப ஆரம்ப நிலைய ஆரம்ப சாதகனுக்கு இப்படி ஒரு இது இது ஒரு அறிவுரை முற்றுக்கெட்டவர்களுக்கு கணக்கு இல்லை அவன் பத்து மணி நேரம் உட்காந்துருப்பா நேரமே தெரியாதவனுக்கு என்ன காரணம் மணல் அயப்பட்டிருக்குன்னு அர்த்தம் ஆகவே அது போக்குள்ளேயே சென்று உடமை காப்பாற்றி கொள்ளணும் நல்லா அரிசி சாப்பிட்டுக்கணும் பசி தான் பசித்து பசித்ததுக்கு சாப்பிட்டுக்கணும் அவர்களெல்லாம் டிவி பார்க்கக்கூடாது அதையும் பார்க்கணும் அரை மணி நேரம் அறுவடை டிவியும் பார்த்துக்கணும் பேப்பர் படிக்கலாம் உலகில் இருக்கலாம் ஆனால் அளவு கடந்து எதுவுமே கவனம் செலுத்தக்கூடாது எல்லாம் அரை மணி நேரம் அரை மணி நேரம் எதுவுமே விட்டு கொடுக்கக்கூடாது எல்லா டிவி பார்க்கலாம் பேப்பர் படிக்கலாம் உழைக்கிற கொடுக்கலாம் உலகம் பக்கம் இருக்கலாம் ரொம்பவும் ஒரே பக்தியே செலுத்தி கிட்டக்க பேக்கு வரையில் வீட்டுக்கு கெட்டுப்போம் தொடர்ந்து அதே படி ஒரே பக்தி செலுத்திக்கிட்டே இருக்கானா கெட்டு போக போகிறான்னு அர்த்தம் அதிலே மூழ்கிடுவான் அவன் வெகு விரைவில் பெருக்கு தடைய போகிறான்னு அர்த்தம் அப்போ என்ன சிவா ஆரம்நாய் பேப்பர் படிக்கிறான் இதுக்கு கல்கண்டு படிக்கிறான் டிவி பார்க்குறான் மக்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறான் எல்லாம் பேசிகிட்டு இருப்பான் அப்போ மனசு க மனசு ஒரு கலாரணும் ஒரு மனசு வந்து ஒரு ஒரு தெளிவடையுது விடோது பக்தி செலுத்தினால் விளைவெக்க்காக போய் நிற்கும்னா வெகு விரைவில் கெட்டுப்போவான் விடது பக்தி செலுத்த வெகு விரைவில் கெட்டு போவான் பக்தி செலுத்தாதவன் அதை விட கெட்டு போவான் இது அனுபவத்தை சொல்றேன் இது ரொம்ப பக்தி செலுத்தவன் வெகு விரைவில் கெடுவான் பக்தி செலுத்தாதவன் கெட்டே விடுவான் அரை மணி நேரம் உட்காந்து அரை மணி நேரம் பதினஞ்சு எந்த அளவுக்கு மன லயப்படுதோ அந்த அளவுக்கு தியானம் நிறுத்திக்கணும் அப்படியே அரை மணி நேரம் எப்படி இருந்தாலும் அரை மணி நேரத்துக்கு அரை மணி நேரம் இருந்தே ஆக வேண்டும் மன லயப்படுது லயப்படலை அதை பற்றி அவசியமே இல்லை மன ஊர்நிலைப்படுது படலை அவசியமே இல்லை நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான் மன லயப்படலை தெரியும் அவனுக்கு நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறான் அரை மணி நேரம் அதுக்கு மேலே போகக்கூடாது ஒரு ஒரு நாளைக்கு என்பது இருபத்தி நாலு நிமிஷம் அதுக்கு மிஞ்சிப்னா ஒன்றரை ஒன்றரை நாளைக்கு இருபத்தி நாலு பன்னெண்டும் முப்பத்தாறு நிமிஷம் அதுக்கு மேலே போகக்கூடாது இன்னும் மிஞ்சினால் ரெண்டு நாளைக்கு நாற்பத்தெட்டு நிமிஷம் இதுக்கு மேலே உட்காந்து தியானம் செய்யக்கூடாது அரை மணி நேர சாதகனுக்கு தேவையே இல்லை இது அதுக்கு மேலே உட்காந்து தியானம் செய்கிற உட்காந்து நாற்பத்தி செஞ்சுட்டு இருக்கான்னு சொன்னால் வெகு வரையில் அவனுக்கு விரக்தி அடைய போகிறான்னு அர்த்தம் ஏன்னா வெகு வரையில் அவன் கடவுள் எதிர்பார்ப்பான்னு அர்த்தம் இந்த மாம்பழத்தை மாம்பழத்தை நாலு நாலு மூன்றாவது வருஷமே மாம்பழத்தை மா மாங்காய் எதிர்பார்த்த மாதிரி ஆகும் ஆக என் அனுபவத்தை சொல்லிட்டு வரேன் இதெல்லாம் என் அனுபவமாகும் நாங்கள் சும்மா உக்கா உட்காந்துக்கிட்டு இது மணிகணக்காக உட்காந்து நேரத்தை அறுத்து அறுக்க மாட்டோம் அப்போல்லாம் உட்காந்து அரை மணி நேரம் உட்கா இது நான் சொல்லுவோம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து நான் மூச்சு காட்டு கவனிப்போம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்